ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வத்தீஸ் கிச்சன் பொங்கல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா இன்னைக்கு செகண்ட் டே நம்மளுடைய பொங்கல் மாட்டு பொங்கல் இதுக்கு பால் பொங்கல் வைக்கிறோம் நம்ம அதுக்கு வந்து 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன் ப்ளஸ் இந்த 1 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் புதுசாக நெல் அறுவடை பண்ணி வருது பார்த்தீங்களா அந்த நெல்ல புது அரிசி ஓகேங்களா இப்போ பாலை வந்து நம்ம காய்ச்சுவோம் நல்லா காய்ச்சணும் 1 டம்ளர் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான் இப்போ காயட்டும் பால் பால் பொங்கு வந்துருச்சு இல்லையா இப்போது நம்ம அரிசி வச்சுருக்கிற பச்சரிசி புது பாத அரிசி இது ஓகேங்களா அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம போட்டுடலாம் இப்போ நல்ல ஒரு கலர் கலையிடுங்க அப்போ தான் அரிசி வந்து நல்ல இந்த பாலோடு மிக்ஸ் ஆகி வேகும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டியாகிடும் பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்குதுங்களா அதனால் நல்ல ஒரு கலர் கலையிட்டே இருங்க சிம்மில் வச்சுட்டு அது பாட்டு வேகும் கடைசியாக இறக்கும் போது ஒரு 2 கல் உப்பு போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது இப்போ பாருங்க நல்ல அரிசி வந்து பாலில் பொங்கி நல்லா வெந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் இந்த நேரத்தில் நம்ம வந்து 2 கல் உப்பு அப்போ தான் உப்பு இருந்தால் தான் சுவையை வந்து இன்னும் ஜாஸ்தியாகும் அந்த ஸ்வீட்னஸ்ஸை இப்போ பாருங்க இவ்வளோதான் போட்டால் போகிறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடும் முதல்லே போட்டிங்கன்னா திரிஞ்சிடும் பால் ஸோ இப்போ போட்டிங்கன்னா தெரியவே தெரியாது நீங்கள் கிண்டும் போது அடியிலேருந்து கிண்டி விடுங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா நிறுத்த வேண்டியதான் நம்மளுடைய பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீடுங்களை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பால் பொங்கல் ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த இதில் இருக்கும்போது நிறுத்திடுங்க ரொம்ப திக்காயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் இப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும் ஆறி திட்டமாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வீட்டில் பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ப்ளஸ் இது வந்து சுண்டுக்கறின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாம் மீந்து போன காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் ரசம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சா சுண்டுக்கறி இந்த சுண்டுக்கறி எப்படி பண்ணுறதுங்கன்னா இதோட நான் ஆட் பண்ணுறேன் அந்த ரெசிபியை ஓகேங்களா ஓகே இன்னைக்கு வந்து எல்லாம் சமைச்சோம் இல்லையா சமைச்சது எல்லாத்தையும் நைட் ஆனால் எல்லாம் மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சுண்டுக்கறி ஆக்கிடுவோம் நாங்கள் மறுநாள் வந்து பால் பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் இப்போ நம்ம சாம்பார் மிச்சம் இருக்க சாம்பார் இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம் அவரக்காய் பொரியல் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட வேண்டியது தான் உருளைக்கிழங்கு வாழைக்காய் பூசணிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் இருக்குங்க அது என்னென்ன மிச்சம் இது இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டியது தான் சேர்த்துட்டு கடைசியாக ரசம் இருக்குது பார்த்தீங்களா ரசத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நிறுத்திட வேண்டியது தான் இட்லி தோசைக்கு பால் பொங்கலுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாட்டு பொங்கல் அன்றைக்கி பால் பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சுட்டு எடுத்து வச்சுக்க வேணால் கெட்டே போகாது இது அப்புறம் இருக்கிற வடை எல்லாத்தையுமே போட்டுடலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம் இதை நல்லா அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும் ஏன்னா தேங்காயெலாம் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம ஸோ அதனால் ரொம்ப நேரம் நல்லா கொதித்து நல்லா அவங்க அந்த ஸ்மெல் நல்லா வரும் அப்புறம் தான் நம்ம நேற்று மினிமம் ஒரு 10 மினிட்ஸாக நல்லா இப்போவே நுரம் வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வரணும் வந்த அப்புறம் தான் நீங்கள் நிறுத்தணும் ஓகேங்களா இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி கொதிக்கணும் கொதித்த அப்புறம் நீங்கள் நிறுத்திடலாம் கொஞ்சம் அப்பப்போ கலரிட்டே இருங்க ஏன்னா பருப்புலாம் இருக்கு இல்லையா அடி பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம நிறுத்தி எடுத்து ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நான் காலை கெட்டே போகாது சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கு பால் பொங்கலுக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்